ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಜ್ಞಾನ ನವಧೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭರತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಪತ್ಸಿಂಹಮಿತ್ರೇಭ್ಯ ನಮ ಭುಕ್ತಿಮಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯ ತ್ರಯೀ ಕಂಠೇ ಯಾಂತಿ ಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. இன்றைய தினத்திலே ஆழ்வானுடைய வரதத்திலே ஏழாவது ஸ்லோகத்திலே ஆழ்வான் எவ்வாறு திருவத்திகிரமிலே மலையை அனுபவித்தாரோ அதை நாமும் அனுபவிக்கப் போகின்றோம். அந்த ஸ்லோகம் முதலில் இங்கு படிக்கப்படுகிறது. ஹைகுதிருஷ்டியபிநிவிட்டசேததாம்நிர்விசேஷசவிசேஷதாஸ்ரயம்சயங்கரிகிரிர்நுதத்யசௌங்கபங்களகுணாஸ்பதே ஹரௌ. எவ்வளவு அழக ஆழ்வான் வேதத்தை காட்டிலும் இந்த தேவப்பெருமாள் எழுந்திருந்து இருந்திருக்கிற அத்திகின் மலை எவ்வாறு சிறந்தது என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். இது எவ்வளவு நாள் நினைச்சாலும் போறவே போறாது. ஏஷ ஈசைத்து நிர்ணயம் திரையி பாகதேய ரகிதேஷு நோதி சேது ஹஸ்திதாமனி நனிர்ணயேத கோ தேவராஜமயம் ஈஸ்வர ஸ்திதி என்று போன ஸ்லோகத்தில் அருளி செய்தார். அந்த தேவப்பெருமாளை போய் ஒருத்தன் சேவிச்சான்னாக்க போறோம், தேவப்பெருமாளை கூட சேவிக்க வேணாமா? அந்த ஹஸ்திகிரியை ஒரு பிரதட்சிணம் பண்ணாலே போருமா? அந்த ஹஸ்திகிரி பிரதட்சிணம் பண்ண உடனேயே அந்த தேவப்பெருமாளுடைய சேவை அவனுக்கு கிடைச்சி போயிடும் போறோம். ஏன்னா இந்த பிரதட்சிணத்தினுடைய ஒரு பலத்தினாலேயே அந்த தேவப்பெருமாளை சேவிச்ச உடனே ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தா கூட, எந்த சாஸ்திரமும் வாசிக்காதவனாக இருந்தா கூட, எதையுமே ஒன்னும் தெரியாதவனுக்கு கூட அந்த தேவப்பெருமாளை சேவிச்ச உடனே இவன் தான் சர்வேஸ்வரன் என்கிற ஒரு ஞானம் தானா ஏற்பட்டு போயிடும். அப்படி நிர்ணயம் பண்ண முடியாதவனாக யார்தான் இருப்பான் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டார். அந்த தேவப்பெருமாளை சேவிச்சாச்சுன்னாக்கா அவர் தான் சொல்லி சொன்ன. இதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு? அந்த அவன் தான் சர்வேஸ்வரன் தெரிஞ்சு போச்சுனாக்கா வேற என்ன வேண்டியிருக்குன்னு கேள்வி. இல்ல சில பேர் எல்லாருக்குமே வேதத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, அதுலயும் மகாவிஸ்வாசம் இருக்கு. மாதா பிதரு சஹசிரேபியா வசல தரும் சாஸ்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா அப்பா கூட ஒரு சமயத்துல பிள்ளைக்கு வேண்டாதவனா ஆனாலும் ஆகலாம், ஆக மாட்டான்றது வேற விஷயம். இதெல்லாம் ஒரு சமயத்துல ஆனாலும் ஆகலாம். ஆனா இந்த அம்மா அப்பா மாதிரி ஆயிரம் மடங்கு பரிவு உடையது இந்த சேத்தனர்களிடத்துல வேதம் சாஸ்திரமாகிற வேதம். வேதா சாஸ்திரா பரம்நாத்தி நதைவன் கேசவாத்பரம்னு மகர்ஷி அறுதியிட்டு சொல்லுகின்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சியத்தை கையை தூக்கிண்டு சத்தியம் பண்ணி சொல்லி சொல்ற. வேதத்தை காட்டிலும் வேற ஒரு பிரமாணம் கிடையாது. நதைவும் கேசவாத்வரம் பெருமாளை காட்டிலும் சாட்சா சிவன் நாராயணனை காட்டிலும் இன்னொரு கிருஷ்ண தெய்வத்தின் தெய்வத்தை கிடையாது, பரதெய்வத்தை கிடையாதுன்னு அறுதியிட்டு சொல்ற மகர்ஷி. அப்பேற்பட்ட வேதமே கூட சில சமயங்கள்ல நமக்கு சில சம்சயங்களை ஏற்படுத்த, அந்த சம்சயங்கள் ஒரு சந்தேகங்கள் கலக்கங்கள் இதை ஏற்படுத்துனாக்க சம்சயம் இருக்கிற பக்கம் விசுவாசம்ன்றது வரவே வராது.
அந்த விசுவாசம் இல்லைன்னாக்க காரிய சித்தி ஏற்படாது. கிரெடிபிளா பார்த்தோம்னா எந்த இடத்துல சம்சயம் இருக்கோ அந்த இடத்துல காரிய சித்தி வராதுன்னு அர்த்தம். இதுதான் தீர்மானமான விஷயம். நாம லௌகிக்கத்துல ஒருத்தன் இடத்துல போய் பார்க்கறோம், அவனிடத்துல ஒரு காரியத்துக்காக நம்ம கேட்கிறோம், என் பையனுக்கு ஒரு வேலை வேணும், ஏதோ ஒரு காரியம் அவன் சொல்றான், நீ கவலைப்படாத நான் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றான். ஆனாலும் அவனால முடிக்க முடியாதான்னு எனக்கு ஒரு சம்சயம். இந்த சம்சயம் இருக்கிற வரைக்கும் அவன் பண்ணுவான்ற விசுவாசம் இருக்காது. அவனுக்கும் கணக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னாக்கா, இவன் விசுவாசம் இல்லாத என்னிடத்துல கேட்டிருக்கான்னு தெரிஞ்சிருந்தேன்னாக்கா, அந்த விசுவாசம் இல்லாமையினாலேயே அவனிடத்துல அவனுக்கு யாரை கேட்டமோ அவளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படாது. அப்ப சம்சயம் இருக்கிற வரைக்கும் காரிய சித்தி ஏற்படாது, பிரீத்தி ஏற்படலைன்னா காரிய சித்தி ஏற்படாது. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, அந்த சம்சயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா, எது காரணமாக, யார நாம்போ அப்ரோச் பண்ண போறோமோ அவா விஷயத்துல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்க்கணும். அவா எப்படிப்பட்டவா, அவளை என்னன்னு சொல்றது, அவளுக்கு நாம எந்த காரியத்துக்காக அவளை நாம அணுகிறோமோ அந்த காரியத்தை செய்து கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்கா. அப்படி சாமர்த்தியம் இருந்தாலும் நமக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு ஈவு இரக்கம் அவளிடத்துல இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் அவளை நாம அணுக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சின்றாதான் நம்மளுடைய சம்சயமே போகும். அப்படி சம்சயம் போகலைன்னாக்க அவளை அணுகிறதுல யார் அணுகிறதுன்றது ஒரு பெரிய சமஸ்யா இருக்கும். இது லோகத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ பெருமாள் எழுந்துள்ள இருக்க பரபிரம்மம் இருந்துருக்கு, பிரம்மங்க சப்தத்தினால நபும் சகலிங்கத்தினால சொல்ற இந்த பிரம்மம் சகுணமாக இருக்கா நிர்குணமாக இருந்துருக்கான்னு ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கு முன்ன நம்ம என்னத்துக்கு கூட அது சகுணமாவது இருந்துட்டு போட்டோம், நிர்குணமாவது இருந்துட்டு போட்டோமே, அது எப்படியான போட்டோம், அதை பத்தி நமக்கு என்னத்துக்கு அந்த கேள்வியே நமக்கு வேண்டாம். அது நமக்கு எப்படி காரியத்தை சாதிச்சு கொடுக்கும்ன்றது தான் பார்க்கணும். பிரம்மம்னு முதல்ல பொதுப்படியா நம்ம சொல்லிங்கத்துல சொன்னது, ஆத்மான்னு சொல்லிங்கத்துல சொல்லி அந்த ஆத்மாவும் பொதுப்படையாக தான் இருந்துருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்றேன் யாரு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். யஷ திவ்யோ நாராயணஹா ஏகோ திவ்யோ நாராயணஹான்னு சொல்லி அந்த நாராயணன் ஒத்தந்தான்னு சொல்லி சொல்ற, பிரம்மம் ஆத்மா அந்த ஆத்மா நாராயணன், ஆத்மான்றது பரமாத்மா அது நாராயணன்னு சொல்லி ஏஜிக்கு சொல்லி அந்த பரமாத்மா தான் பரபிரம்ம வாச்சியனாக எழுந்துள்ள இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த பரமாத்மாவை பரபிரம்ம வாச்சியனாக இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டோம், அவன் தான் நமக்கு எல்லாத்தையும். ஏன்னா பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி எத்ரயம் அபிசம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத்பிரம்மேதி. எதனிடத்திலிருந்து இந்த லோகம் மொத்தம் சிருஷ்டிக்கப்பட்டதோ, எது இந்த லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறதோ, எதில் போய் லயத்தை அடையிறதோ, அதுதான் பிரம்மம். அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த லோக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற பிரம்மம், அந்த பிரம்மம் வேற யாரும் இல்லை, சாட்சாத் சிவன் நாராயணன் தான் தெரிஞ்சு போயிடுது. அந்த நாராயணன் விஷயத்துல அவன் நிர்குணமாக இருந்துருக்காரா அல்லது சகுணமாக இருந்துருக்காரா என்கிற விசாரம் எதுக்காக பண்ணணும்னு நாம கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றோம், எமே வைஷம் ரெண்டுத்தே தேனலா என்பதா உபனிஷத் சொல்றது. பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் மோட்சத்தை பெற முடியுமா, வேற யாராலையும் மோட்சத்தை பெற முடியாது.
ஜாயமானம் ஹி புருஷன் எம்பச்சேன் மதுசூதனா சவை மோட்சார்த்த சிந்தகா என்பதாக சொல்லப்படுகிறது. யார் பிறக்கச்சேயே எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக ஆறாளோ அவாதான் மோட்சத்தை பத்தியே நினைப்பாள். மீதி பேருக்கு எல்லாம் மோட்சத்தை பத்தி பத்தின எண்ணமே வராதுங்க. உண்மையான விஷயம்தான். லோகத்துல எத்தனையோ கோடானு கோடி மக்கள் இருக்கா, இத்தனை மக்கள் மக்கள்ல எத்தனை பேருக்கு மோட்சத்தை பத்தி ஒரு எண்ணம் வருது? மோட்சம்னு ஒண்ணு இருக்கான்னு ஏற்படுறது ஒண்ணு, அது எப்படிப்பட்ட மோட்சம்ன்றதெல்லாம் அது வேற விஷயம். அது மோட்சம்ன்ற ஒரு எண்ணம், இந்த சம்சாரம்ன்றது போகணுன்ற எண்ணமே எத்தனை பேருக்கு வருது? இது ஒரு பெரிய விஷயம். இது அப்போ கருவிலே திருவுடையவா இருக்கு. யாருக்கெல்லாம் பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கோ அந்த பிறக்கிற சமயத்துல அவளாலதான் மோட்சத்தை பத்தியே நினைக்கிறவாளாக இருந்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் வரவாத மோட்சத்தை மோட்சத்தை விரும்புறவாளா இருந்திருக்கா. அந்த மோட்சம் எப்படி வருதுன்னா, எமே வைஷ்ணவனுக்கே தேனலப்தான். யார் இவன் மோட்சம் அடையட்டும்னு நினைக்கிறானோ, பெருமாள் நினைச்சாதான் அவளாலதான் மோட்சம் அடையும். தேசக்கியவத்தை சாது கர்ம காரியத்தின், நாம நல்ல காரியம் பண்ண வைக்கிறதும் அவன் தான், நம்மள கெட்ட காரியம் பண்ண வைக்கிறதும் அவன் தான். அப்ப நல்ல காரியம் பண்ண வைக்கிறவனாக இருந்துட்டு நம்மள நல்ல காரியம் பண்ணி வச்சு உன்னு நம்மள மேல தூக்கி விடுறான். அப்ப கெட்ட காரியம் பண்றவனா இருந்தான்னாக்கா அவனுக்கு மேல மேல புத்தி, ஒரு கெட்டதுலயே புத்தி போகும்படியாக பண்ணி என் மகோ நிலேஷத்தின்னு கீழே பிடிச்சு தள்ளிடுறாரு. அப்போ நம்மள மேல தூக்குறதோ கீழே பிடிச்சு தள்ளுறதோ ரெண்டுமே அந்த பெருமாளிடத்துலதான் இருந்துருக்கு. அப்போ அந்த பெருமாளிடத்துல என்ன குணம் இருக்கு? நம்மளை தூக்கி விடுற குணம் இருக்கா, இல்ல கீழே தள்ளி விடுற குணம் இருக்கான்னு ஒண்ணு பார்க்கணும். அப்பா இது தூக்கி விடுறது கீழே தள்ளுறதுன்றதெல்லாம் ஒரு குணம், இந்த மாதிரி எந்த குணமுமே இல்லையே அது. அப்ப குணமே இல்லாத ஒரு வஸ்துவில போய் நாம எப்படி குணத்தை எதிர்பார்க்கறதுன்னு சில வேத வாக்கியங்கள் சொல்றது. சதேவ சோமேதமகிராசீது ஏகமேவா த்விதீயம். சிருஷ்டிக்கு முன்ன சத்துன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வஸ்து தான் இருந்தது. ஏகமேவான்னு சொல்லுச்சு, ஒன்னே இருந்ததுன்னு சொல்லி சொல்லுது. அத்விதீயம்னு சொல்றது இன்னொன்னு இல்லாததாக இருந்திருக்குன்னு. அந்த எந்த இடத்துல ஏகமேவா த்விதீயம்னு சொல்லுச்சு, அத்வைதிகள்லாம் சொல்றா குணத்தோப்பி சத்வித்தீயத்தான் நசகத்தே அத்விதீய ஸ்ருதிஹீன். எந்த இடத்துல அத்விதீயம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லச்சு, ஒன்னே ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொல்லச்சு. அவளுக்கு குணத்தோப்பி பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக குணம் இருக்குன்னு சொல்லி பிரம்மத்தினுடைய குணம்னு சொல்லிட்டோமானாக்கா அப்ப ரெண்டாயிடும். இப்படி குணங்களோட இருக்கிற பிரம்மம்னு சொல்லிட்டோமானா, ஆகையால குணத்தோப்பி சத்விதீயத்தான் நசகப்பே. அந்த ரெண்டாவதுன்றது அது ஏற்புடையது அல்ல அவர்களுக்கு, அத்விதீயவாதிகளுக்கு. அப்போ நிர்குணமாக இருந்துருக்குன்னு பிரம்மத்தை சொல்லி சொல்றா சில பேர். நிர்விசேஷ சவிசேஷதாஸ்ரதாம் ஆஸ்ரயம் குதிருஷ்ட்யபிநிவிஷ்ட சேதசாம் ஹை குதிருஷ்ட்யபிநிவிஷ்ட சேதசாம். எல்லாம் நம்மளுடைய கண்ணோட்டத்துலதான் இருக்கு. நம்மளுடைய கண்ணோட்டம் நேர கணக்கு இருந்ததுன்னா எல்லாரையும் நாம நல்லதாவே பார்ப்போம். சில பேருடைய புத்தி விபரீதமாவே இருந்ததுன்னாக்கா எல்லாருக்குமே விபரீதமான புத்தி தான் வரும். இப்ப இந்த காலத்துல போலீஸ்காரன் புத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. போலீஸ்காரனா இருக்கவன் தன்னுடைய மனைவியை கூட நம்ப மாட்டானா, ஏன்னா அவன் புத்தி அப்படி போட்டு போறது. எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோடையே பாக்குறான். யார் வீட்டிலான திருடு போச்சுன்னு அல்லாடிண்டு வந்து கட்டப்பட்டு வந்து சொன்னான்னாக்க அவனுக்கு முதல்ல ஒரு தீர்மானம், நிஜமாவே திருடு போயிட்டான்ற தீர்மானம் வரத்துக்கே அவனுக்கு நாழியாகுமா. இவன் நிஜமான
வேணும்னே இன்சூரன்ஸ்ல பணம் வாங்குறதுக்காக திருடு போயிருக்குன்னு சொல்றானோ என்னமோ, அந்த மாதிரி எல்லாம் இவன் சொல்லலேன்னு ஒரு தீர்மானம் வந்த பிற்பாடுதான் அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதா வேணாமான்றதெல்லாம் பத்தி அப்புறமா தீர்மானத்துக்கு வருவோம். அப்போ அவனுடைய கண்ணோட்டம் என்ன பண்றதுன்னாக்கா, எந்த வஸ்துவையும் சந்தேக புத்தியோடய பார்க்கணும். அந்த சந்தேக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, குதிருஷ்டி அபினிவிஷ்ட சேத்தசாம், குச்சிதமான ஒரு யோசனை, நேர் யோசனையே இல்லை, விபரீதமான யோசனை. அந்த விபரீதமான யோசனையில புரிஞ்சின மனசு அவளுக்கு, அந்த குகிஷ்ட அபினிவிஷ்ட சேத்தசா மனசை உடையவாளுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் வருதான். நிர்விசேஷதாஸ்ரயம் சம்சயம். இந்த பரபிரம்மம் அது நிர்விசேஷத்துக்கு ஆசிரியமாக இருந்திருக்கா, சவிசேஷத்துக்கு ஆசிரியமாக இருந்திருக்கு, இங்கே அடிபட்டு போச்சு. அதாவது ஒரு குணமும் இல்லாமைன்னு சொல்றது இருந்திருக்கு, அதுவே ஒரு குணம். நிர்குணமாக இருந்திருக்கு பிரம்மம்னு சொன்னோம்னா ஒரு குணமும் இல்லாமன்றதே ஒரு குணம் ஆயிடுது. அப்ப போய் நிர்விசேஷமும் விசேஷமே இல்லாததுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல விசேஷ குணங்களை இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா சம்சயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாத ஒரு சம்சயம் வராது. நாம ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், இந்த வஸ்துவை பார்த்த உடனே இது வெள்ளியா அல்லது ஈயமான்னு ஒரு சந்தேகம் வரும். இதையும் வெள்ளியா ஈயமான சந்தேகம் வருதுன்னா, ரெண்டுமே வெள்ள விளையிலும் பலப்படாமல் இருந்துருக்கு. வெள்ளியும் வெள்ள விளையிலும் பலப்படமா பலப்படாமல் இருக்கும், ஈயமும் வெள்ள விளையிலும் பலப்படாமல் இருக்கும். அதையில தான் அந்த வஸ்துவை பார்த்த உடனே இது வெள்ளியா ஈயமான சந்தேகம் வருது. அந்த வெள்ளியை பார்த்து இது பித்தளையா தங்கமான சந்தேகம் வராது. என்ன குணங்களுடைய சாதிருஷ்யம் அதில் இருந்துருக்கோ அந்த கணம் அந்த குணங்களை கொண்டுதான் அதில் ஒரு சம்சயம் வரும். இப்ப நமக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்திருக்கு பிரம்மன்றது. ஈஸ்வரன் யாரு தெரியாது, நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அனுமானத்தாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப எதால தெரிஞ்சுக்க முடியும்? சாட்சாத் வேதத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும். வேதம் நமக்கு பொய் சொல்லாது. ஆகையால வேதம் என்ன சொல்றதோ எப்படி சொல்றதோ அப்படிதான் பிரம்மம் இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருந்துருக்கு. அப்படி விசுவாசம் இருந்துருக்கு, நமக்கு வேதம் காண்பிச்சு கொடுக்கிறது. வேதம் சொல்றது ஒரு இடத்துல நிரவத்தியம் நிரஞ்சனம் நிர்குணம் சாட்சி சேதா கேவலகா நிர்குணஸ்ட, இப்படிலாம் சொல்றது. பிரம்மன்றது எந்த ஒரு அழிவும் இல்லாததாக இருந்துருக்கு, எந்த தொடர்பும் இல்லாததாக இருந்துருக்கு, எந்த ஒரு குணமும் இல்லாததாக இருந்துருக்கு, கேவலகா நிர்குணச்ச வெறும் நிர்குணமாக ஒரு வஸ்து இருந்துருக்கு சொல்லி சொல்றது. அதே வேதம் இன்னொரு இடத்துல சொல்றது, எஸ் சர்வஜ்ஞா சர்வவித்து எஸ் ஞானமயம் தபா என்ன சொல்றது, அபகத பாத்மா விஜரஹா விமிருத்தி விசோகா விசிகித்தா சத்தியகாமகா சத்திய சங்கல்பா என்றெல்லாம் சொல்றோம். அந்த பெருமாள் எப்படி இருக்கு, அவரிடத்துல இல்லாத ஒரு குணமும் இல்லையா, அவருக்கு தெரியாத எதுவும் கிடையாது, சர்வஜ்ஞனாக இருந்துருக்கேன், சத்தியகாமனாக இருந்துருக்கு, சத்திய சங்கல்பனாக இருந்துருக்கு, அவர் நினைச்சேர்னாக்கா நடக்காதது எதுவுமே கிடையாதான். விகரகம் விமிருத்திகம் விசேகம் விசோகா பசி பிணி மூப்பு எதுவுமே இல்லாதவராக இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்தை ஒரு கேட்டகரி ஒரு சமயத்துல சொல்றது. அதே வேதம் நிரவத்தியம் நிரஞ்சனம் நிஷ்கலம் எல்லாம் சொல்றது, நிர்குணம்னு சொல்றது, சாட்சி சேதா கேவலகா நிர்குணஸ்தான் எல்லாம் சொல்லி சொல்றது. இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருக்கச்சு அந்த பரமாத்மா வஸ்துதாக நிர்குணமாக இருந்துருக்கா அல்லது சர்வஜனாக இருந்துருக்காரா எப்படின்னு தெரியாத நாம முடிக்க வேண்டிட்டார். யாருக்கு என்ன பண்ணும், குதிருஷ்டி அபினிவிஷ்ட சேதசாம் நிர்விசேஷ சவிசேஷ சாஸ்திரயம் சம்சயம். குதிருஷ்டி அபினிவிஷ்ட சேதசாம், நம்ம மனசு நம்ம கண்ணோட்டத்துல நேர புரிஞ்சுக்க தெரியல,
நமக்கு விபரீதமான புத்தி இருந்துருக்கு. அந்த விபரீதமான புத்தியினால நாம நேரம் புரிஞ்சுக்கல. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியறதுன்னு நமக்கு வேதம் பொய் சொல்லாது, முரண்பாடான அர்த்தத்தை சொல்லாது. அப்போ வேதம் சொல்றது எல்லா சத்தியம், ஆனா இது முரண்பாடான அர்த்தமாக இருந்துருக்கு. அந்த முரண்பாடு எப்படி போக்கடிக்கிறது? முரண்பாடு இது தெரியாத வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அஞ்சு குரடன் இருந்துருக்காங்க, அஞ்சு குரடர்களுமா சேர்ந்து யானை எப்படி இருக்கும்னு அவளுக்குள்ள ஒரு யோசனை இருக்கும். அந்த யோசனையில இருந்துருக்கிட்டு யானையை நிறுத்தி வச்சிருக்கு. இதோ இருக்குது, இதுதான் யானைன்னு பக்கத்துல இருக்கவன் வந்து சொல்றான், கண்ணு தெரியறோம் வந்து சொல்றான். அங்கேருந்து ஒரு குரடம் வரான், அந்த குரடம் வந்து யானையினுடைய காலை தடவி பார்க்கறான். தடவி பார்த்த உடனே இது கம்பம் மாதிரி இருக்கு, தூண் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த கம்பத்தை பார்த்த உடனே, காலை மாத்திரம் பார்த்த உடனே அவன் சொல்றான், யானை தூண் மாதிரி இருக்கும் என்பதாக சொல்றான். இன்னொரு குரடம் வரான் அங்கேருந்து, அவன் காதை தடவி பார்க்கறான். காது மொத்தம் தடவி பார்த்தான்னாக்க முரம் மாதிரி இருக்கு. அது பார்த்தவங்க யானை முரம் மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் சொல்றான். இந்த மாதிரி இன்னொருத்தன் வாழை தடவி பார்க்கறான், இன்னொருத்தர் பொதிக்கை தடவி பார்க்கறான், அதே மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒரு வஸ்துவ சொல்றான். இப்ப இவ சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொய்யா? இல்ல, அவ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டு தான். யானையினுடைய காலு தூண் மாதிரி இருக்கு, யானையினுடைய காது முரம் மாதிரி இருக்கு சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா யானை எப்படி இருக்கும்னா, இது காது கண்ணு இப்படி முரம் மாதிரி காலோடையும், தூண் மாதிரி காலோ கால்களோடையும், இப்படி மலை மாதிரி ஒரு சரீரத்தோடையும் இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்லணும். அகில இவ பார்த்ததெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்லை. இப்ப அந்த மாதிரி இது யார் வேதத்தை, இந்த குதிருஷ்டி இல்லாத யானையை முழுசா பார்த்தவன் எப்படி எல்லாத்துக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரு சமர்த்தனம் பண்றான், அதே மாதிரி வேதத்தினுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சின்றவா, நேர்மையா தெரிஞ்சின்றவாளா இருந்துருக்கிறவா, அவ எல்லாத்துக்கும் அர்த்தத்தை சரியா சொல்லுவா. எந்த இடத்துல நிர்குணம்னு சொல்லிருக்கோ அந்த நிர்குணம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சேய குணங்கள் இல்லாதவ என்பதாக சொல்லலாம். அந்த பரமாத்மாவாக இருந்திருக்கிற பெருமாள் இடத்துல நாம் நம்மளுடைய கண்ணோட்டத்துல எவையெல்லாம் கெட்ட குணங்களாக தோன்றுகிறதோ அந்த கெட்ட குணங்கள் எவையும் இல்லாதவர் பெருமாள் என்பதாக சொன்னார். இப்படி அர்த்தம் சொல்லிட்டுமானா, சர்வஜ்ஞா சத்தியசங்கல்பா இப்படி சத்தியகாமகா என்றெல்லாம் சொல்லக்கூடிய சகுணமாக இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் உடையவராக இருந்திருக்கிறவர் நிக்கில ஹேய பிரத்யேக தானகான கல்யாண குணங்கள் அனைத்தும் கூடியிருக்கிற ஒரு இடம் தான் பெருமாள் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிற ஒரு விசேஷம் இருந்திருக்கு. இது ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் முரண்பாடு இல்லாமைன்றது அவளுக்கு தெரியும். இது தெரியாத வரைக்கும் சம்சயம் இருந்ததுன்னாக்க இவளால பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது, பெருமாளை தெரிஞ்சு கொள்ள முடியாது. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்சயம் வரும்னு அடுத்த ஒரு கேள்வி. யோ வேத பாக்யாஹ ஸ்மிருதயஹ யாஷ்ட உபதேயஹ சர்வாஸ்தாஹ என்பதாக சொல்றார். யாரெல்லாம் வேதம் பசியாக வேதத்துக்கு புறம்பாக இருப்பவர்கள், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறவர் அவள்லாம், அவளுக்கு தான் இந்த சம்சயம் வருமா. திருஷ்டிகள் வேதத்தை பிரமாணமாக ஏற்றிருந்தோம், அதுக்கு விபரீதமான அர்த்தத்தை கல்பிக்கிறவாளாக இருந்திருந்தாள்னாக்க அவளுக்கும் இப்படிப்பட்ட சம்சயங்கள்லாம் வருமா. அப்ப பெருமாள் நிர்குணமாக இருந்திருக்கிறா இல்ல சமஸ்த கல்யாண குணமாக இருக்கிறான்ற சந்தேகம்லாம் அவளுக்கு தான் வரும் என்பதாக சொல்ற. இப்படி சொல்லச்சு
சர்வாத்தாக நிஷ்பலாக இப்படி இருந்துருக்கிறவா ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடணும். என்ன இந்த சம்சயம் இருக்கிற வரைக்கும் நெருப்பு சுடுமா சுடாதான்னு தொட்டு பார்த்துட்டா சம்சயம் போயிடுது, தொட்டு பார்த்தா சுட்டு வருது, சுட்டா சம்சயம் போயிடுது, நெருப்பு சுடும் அப்படின்றது வந்து இருக்கு. எது வரைக்கும் நம்ம பிரத்யமாக அனுபவிக்காத இருந்துருக்குமோ அது வரைக்கும் தான் இந்த சம்சயம் வருமா. இது வேதம் நமக்கு பிரத்யமா காண்பிச்சு கொடுக்கல பெருமாளே. அதனால வெறும் வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதாந்தம் வாசியமானாலும் கூட நம்மளுடைய புத்தி பாக்கியம் இல்லாதவர்களாக நாம் இருந்துட்டோம்னாக்க, நம்மளுடைய புத்தி குச்சிதமான புத்தியா இருந்துட்டோம்னாக்க நம்மளால பெருமாளை சரியா தெரிஞ்சுக்க முடியாது. அவர் நிர்குணமா இருந்திருக்கிறார், சகுணமாக இருந்திருக்கிறார் எப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது. இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுதான் பூர்வார்த்தத்துல சொல்ற இப்பேற்பட்ட சம்சயத்தோட ஒருத்தன் இருந்துட்டு இருக்கானா, அவனுக்கு ஒரு ஜன்மாந்திர சுக்ருதம் ஏற்படுறது. அந்த ஜன்மாந்திர சுக்ருதம் ஏற்பட்டதுனால இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு அந்த காஞ்சிபுரத்துக்கு வரானோ, அந்த காஞ்சிபுரத்துலயும் அந்த தேவப்பெருமாள் எழுந்திரல் இருக்கிற அஸ்திகிரி வரானோ, அந்த ஹஸ்திகிரிக்கு வந்தா இப்ப சின்ன போருமா, வந்த உடனே மொத்த சம்சயம் போயிடுறதாம். சம்சயம் கரிகிரிஹி நுததி அசௌ, அசௌ கரிகிரிஹி சம்சயம் நுததி. இந்த அப்படியே தொட்டு காமிக்கிறார் ஆழ்வான். அவருக்கு பக்கத்து ஊர்லயே இருந்தவர், ஆகையால அவருக்கு நம்ம ஊர் நம்ம ஊர்னு ஒரு இது இருந்துருக்கு. சம்சயம் கரி கிரிகி நுதத்தி அசௌ, இது போக்கடிக்கிறதா. உங்க மங்கள குணாஸ்பதேஹரௌ, ஏ இங்க இருந்து இருக்கிற தேவப்பெருமாள் நம்ம தேவப்பெருமாளை போய் செய், அந்த தேவப்பெருமாள சேவிக்குமானாலே போர்மா சேவிக்க மாத்திரத்தினால இவரிடத்துல இல்லாத ஒரு கல்யாண குணங்கள் வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு. அஸ்திகிரி பத்தரவினை சொத்தர வறுக்கும் அணி அஸ்திகிரியே இல்லை. தேவப்பெருமான் கூட வருவானம்மா அந்த அஸ்திகிரி இருந்துட்டுன்னா போருமா. பத்தரவினை சொத்தர வறுக்கும்னா யாருக்கு? நம்மளுடைய பக்தர்களுடைய வினையை போக்கடிக்கிறதுன்னா நம்மளுடைய கர்மா தான். என்ன பண்றது, வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க விட்டாத பண்றது. அந்த கர்மா போயிட்டுனாக்க வேதத்துல எதுவுமே போய் சொல்லல, சத்தியமான வார்த்தை தான் சொல்றது. இப்படி அத்தியாச்சரியமாக எழுந்தருள் இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தோடு எழுந்தருள் இருக்கிற அந்த தேவப்பெருமாளை தேவிச்சுமானாக்க இவர் அல்லவோ சமஸ்த கல்யாண குணாக்கிறது. எல்லா கல்யாண குணங்களும் இவரிடத்துல தானே இருந்து இல்லாத இருந்திருக்காரு. அவளிடத்துலதான் பெருமாள், அவ மனசுலதான் எப்பவும் இருந்திருக்கா. எந்த விஷயத்துல சம்சயம், பெருமாள் சமஸ்த கல்யாண குணாக்கரனாக இருந்திருக்கேன்ற விஷயத்துல சம்சயம் இல்லாதவளாக யார் இருந்திருக்காளோ அவள் மனசுல அந்த தேவப்பெருமாள் இருந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல ஆழ்வான் விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு ஐதிஹியத்தை இங்கு சொல்கிறேன். ஆழ்வான் கூரத்துல எழுந்தருள் இருந்த, கூரத்துல கூரன்றது காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த காஞ்சிபுரத்துல தெற்கு தேசத்திலேருந்து மீதி தேசத்திலேருந்து வரவாள்லாம் இப்ப நம்மளா சொல்றோம், போனா பை வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஓடுமே, நம்ம 2 நாள் இருந்து பெருமாளை சேவிக்கிறோம்னாக்க யாராவதுலயா ஒரு இடத்துல கொண்டு போய் பைய வச்சுட்டு தானே நம்ம போய் பெருமாளை சேவிக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ. அந்த காலத்துல இப்ப பையன்னு சொல்றோம், அப்ப மடி செஞ்சின்னு சொல்லுவோம். அந்த மடிசஞ்சியை வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஓணுமே, வேற எந்த இடமும் ஆகலையா, பூரம் தான் இருக்குமாம். அத்தான பாகவதாலும் ஒரு நிசம்சயமா நாம் அந்த பைய வச்சுட்டு போனோம்னாக்க இங்க சாப்பிட வந்துட்டானேன்னு நினைச்சிக்காத அந்த பாகவதாராதனம் பண்றவாளாக இருந்திருக்கிறவா யாருன்னாக்க அந்த கூறுத்தர் ஆழ்வான்டைய திருமாளிகையில இருக்கிறவான்ற ஒரு எண்ணம் அந்த காலத்துல எல்லாருக்கும் இருக்கு. காஞ்சிபுரம் உபச்சாரம்னு சொல்றது
இது யாரையும் காண்டிபுரத்தில் இருக்கிறவர்களுக்கு புண்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தை இல்லை, அவளுடைய அனுபவத்துல சொல்ற வார்த்தை இது. நானும் காஞ்சிபுரத்தில் இருக்க வந்தேன், என் விஷயத்திலயும் சொன்னாலும் ஆகலாம். அது யாரையான பார்த்தையானாக்க சாப்பிட்றையான்னு கேட்க மாட்டாளாம், சாப்பிட்டு வண்டியல்லன்னு தான் கேட்பாளாம். சாப்பிட்டு வண்டியல்னு கேட்டாக்க பசியோடு இருக்கிறான், அதுக்கு மேலே இல்லை சாப்பிடல சாப்பிடணும்னு சொன்னோம்னா கொஞ்சம் பேமானியா இருக்கணும், வெக்கத்தை விட்டு கேட்டாதான் அவனுக்கு சாப்பிட முடியும். இல்லாட்டா அதுக்கு மேலே அவள் போடுவாளும் மாட்டாளோ அது வேற விஷயம். இப்ப அந்த கேட்கிற உபச்சாரமே காஞ்சிபுரம் உபச்சாரம்னு சொல்லுவா, காட்டு வந்துட்டியோன்னு கேட்கிற மாதிரி. அந்த ஆழ்வான் அந்த மாதிரி இல்லாத மொத்த பாகவதாலையும் ஆழ்வான் ஆராதித்து வந்துறான். இந்த பாகவத ஆராதனமே பிரதானம்னு சொல்லிட்டு மார்த்தால வேலையில அவர் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ண போகமாட்டாராம், ராத்திரி வேளையில தான் தேவபெருமான மங்களாசாசனம் பண்ண போகிறான். ஒரு வெய்ய காலம், வெய்ய காலத்துல தெற்கேந்து ஒரு பாகவதோத்தவர் வந்த அவாத்துல பையெல்லாம் வச்சுட்டு ஆழ்வான திருமாளிகள பையெல்லாம் மடுதந்தி எல்லாம் வச்சுட்டு நான் போய் தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன்னு இங்கேயே இந்த குடிசைக்கே வந்து அந்தரியாமி நிவேதனமும் பார்த்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அதுக்கு என்ன நான் வேற எங்க போறேன், அதுக்காக தான் இங்க பை வச்சிருக்கேன் நானு, இங்கே வந்துடுறேன்னு அவரும் சொல்ற. அப்போ போறதுக்கு முன்ன ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற அந்த பாகவத இடத்துல, அடியனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், ஒரு பிரார்த்தனை என்ன வேணும் உனக்குன்னு. ஒண்ணும் இல்லை, நீ பெருமாளை சேவிச்சுட்டு வரச்சே அந்த தேவ பெருமாள் எழுந்திருக்கிற வீதியில சன்னதி தெருவில இருந்து ஒரு துளி மண்ணு எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு மண்ணு கூட கிடையாது, மொத்தம் சிமெண்ட் போட்ட அங்க, அது கொஞ்சம் பேரும் அந்த மண்ணை மாத்திரம் முடிஞ்சிட்டு வந்தா போறோம் அப்படின்னு, அதுக்கு என்ன போய் சேவிச்சுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு. இப்ப மாதிரி கிடையாது, அந்த காலத்தெல்லாம் 8-9 மணிக்கு தான் சன்னதியே கதவு திறப்பான், அதுக்கப்புறமா 8-9 மணிக்கு மேல போய் பெருமாளை சேவிச்சுட்டு தேவ பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போறதுக்கு போயிருக்கேன். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு, மறுபடியும் நடந்து போயிருக்கு, வெயில் ஆயாசம் ஒன்றும் கிடையாது பாவம், அங்கேருந்து போயிருக்கு. இவருக்காக கையில் சொந்து வச்சுட்டு ஆழ்வான் காத்துருக்கு. அவர் வந்த உடனே காலுக்கு திருவடிக்கு இதெல்லாம் சேர்த்து அவருக்கு விசிறி விட்டு ஆஸ்வாசம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திருவாராதனெல்லாம் பண்ணிட்டு காத்துருக்கேன். இதே அவர் எழுந்துருனாக்க அம்சையெல்லாம் என்பதாக சொல்வார். ஆஹா சரி வாப்பலாம் கிட்ட, இவரும் அதுக்காக தான் காத்துருக்கேன், சாப்பிட போறே. நாம்ளும் என்னதான் திவ்ய கஷேத்திரம் பெருமாள் சேவிக்கிறோம்னா கூட சரீரம்ன்றது ஓரளவு தான் இடம் கொடுக்கும், ஒரு அளவுக்கு மேல போயிருக்குனாக்கா நமக்கும் போரும் போறோம்னு தோணிடும், ஆகையில விட்டா போறோம்னு வந்துருவோம். அந்த மாதிரி அவரும் பாவம் அவருடைய சரீரம் இடம் கொடுக்காதுன்னா எப்படா பாவம், என்ன சாதம் போட போறா, எப்ப பேசி சாப்பிட போறா, பசி அவருக்கு சரி வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் உள்ள சாப்பிட உட்காரத்துக்கு முன்ன ஆழ்வான் தயங்கி தயங்கி கேட்கிறாராம் அவரை, அப்படியே ஒரு பிரார்த்தனை பண்ணன அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. கல் இவர் அவசரத்துல மறந்து வந்துட்டாரோ என்னமோன்னு, என்ன இந்த மண்ணு கொண்டு வர சொன்னார், அதான் நான் இதுக்கு என்ன பெரிய பிரமாதம், எல்லாம் அதை துணியில மடிஞ்சு வச்சிருக்கேன், அதை சாட்டேந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லி சொல்றேன். இல்ல கொஞ்சம் இப்பயே கொடுத்துட்டா பரவாயில்ல. அவருக்கு என்னடா இந்த இவர் இப்படி ஒரு கேட்கிறாரே, எந்த கொண்டாரு பத்தியா பிராணம் போறது, இது மண்ணை கொண்டாருன்னு கேட்கிறாருன்னு அவருக்கு ஒரு எண்ணமா, சரி வாரம் இந்த அப்படின்ட்டு அந்த மண்ணை அவுத்து அவர் துணியில தழுவத்துல முக்தி வச்சிருக்கேன், அதுலேருந்து அவுத்து அப்படி எடுக்கிறேன். அந்த மண் மண்ணா இல்லையோ ஆழ்வானுக்கு சால கிராமமா சேவை சாய்க்கிறேன். அந்த மகாவிஸ்வாசம் இருந்துருக்கு பாருங்க, அந்த மகாவிஸ்வாசம் அவர் தேவ பெருமாள் இருக்கிற ஆழ்வானுக்கு இருக்கிற மகாவிஸ்வாசம், அந்த தேவ பெருமாள் சன்னதி வீதியில இருக்கிற ஒவ்வொரு மண்ணுமே சால கிராமமா அவருக்கு, இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டேதான். அப்படி இப்ப மீதி பேரெல்லாம் தேவ பெருமாளும் வெறும் தேவ பெருமாளா பாக்குற ஆழ்வான் பாக்குறவ அவரை எப்படி பாக்குறேன்னா சவிசேஷத்தாசைய, அவரை எப்படி அவரிடத்துல இல்லாத கல்யாண குணம் கிடையாது, எங்க இருக்கிற பக்தனுக்கும் அந்த தேவ பெருமாள் அனுகிரகம் பண்றவர்ன்ற ஒரு பெரிய எண்ணத்தோட அவர் கண்ணோட்டத்துல ஆழ்வான் பாக்குற, அவர் பார்க்கறதுக்கு அப்படியே சேவை சாய்க்கிறார். நிசம்சயேஷு சர்வேஷு நித்யம் வசதி வை பிரபு, அவருக்கு சம்சயமே இல்லை, இது மண்ணா நமக்கு தெரிய போறது இல்லை,
இது சால கிராமமா சேவை சாய்க்க போறது, சேவை பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ண போறேன்னு அவர் நிசம்சயேஷு, அவர் நிசம்சயமே சம்சயமே இல்லாமல் அவர் பார்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு முன்ன அவர் சேவை பெருமாளையே தேவித்த மாதிரி நினைச்சுண்டு அவர் இன்னைக்கும் எத்தனையோ பேர் அங்க வந்து சேவை பெருமாளை சாப்பிட்றதுக்கு முன்ன போய் சேவிக்கணும். அனுசதபதிரம் போய் ராகிதாம் இந்திராயான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணது, கார்த்தால போய் சேவிச்சுட்டு வருவே, விஸ்வரூபத்துல சேவிக்கிறது, இப்படி எல்லாம் வழக்கம் வச்சுட்டு இருக்கிறவா, மகான்கள்லாம் இருந்துருக்கார், மகான்கள்லாம் அந்த மாதிரி அனுஷ்டிச்சிருக்கார். அப்போ இந்த அத்திகிரிக்கு வந்து அந்த தேவை பெருமாளை கணக்கு நாம சேவிச்சிட்டோம்னாக்க நம்மளுடைய கர்மாவனால பாக்கிய சீனத்தையினால வேதத்துல ஒரு விசுவாசம் இருந்தா கூட அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பரபிரம்மமானது நிர்குணமாக இருந்துருக்கா சகுணமாக இருந்துருக்கான்னு தெரியாத ஒரு சம்சயத்தோட இருந்துருக்கிற ஒரு சேத்தனனுக்கு அந்த தேவை பெருமாளை கணக்கு அந்த அத்திகிரிக்கு வந்துட்டாள்னாக்க அந்த சம்சயம் மொத்தத்தையும் போக்கடிச்சு தோ இருக்க இருப்பாரு, இவரிடத்துல இல்லாத கல்யாண குணங்கள் நீ எங்க போய் பார்க்க போற, பரத்தோபயுக்தமான குணங்கள் சௌலபியோபயுக்தமான குணங்கள் என்றெல்லாம் சுவாமி தேசிகன் எடுக்கிற சகசத்திரத்துல மூலமந்திராதிகாரத்துல சொல்லச்சு. அந்த மூலமந்திரத்துக்கு 108 அர்த்தம் சொல்ற, 108 அர்த்தங்களும் 108 குணங்கள் சந்திரமானுடைய குணங்கள், அதுவே ஒரு நாமாவளியாக சொல்லி நித்தியம் சொல்லலாம். அப்படிப்பட்டதாக எழுந்தருடைய இருக்கிற எம்பெருமான் அவன் சர்வ கல்யாண குணங்களோட எழுந்தருடைய இருக்கிறான்றத அந்த சம்சயத்தை போக்கடி, அதாவது நிர்குணமாக வேதம் சொல்றதேன்ற எண்ணம் இல்லாமல், வேதம் எங்கேயும் போய் சொல்லல, வேதம் நிர்குணம்னு சொல்றது ஹேய குணத்தினுடைய சம்பந்தம் தொழிலும் இல்லைன்றத தெரியப்படுத்துறதுக்கு தான் நிர்குணம்னு வேதம் சொல்லித்தின்னு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அவருடைய சம்சயத்தை போக்கடிக்கிறது. சமஸ்த கல்யாண குணாகரனாக அந்த தேவை பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கார்ன்றத தெரியப்படுத்துறது அந்த ஹஸ்திகிரி என்பதை இந்த ஸ்லோகத்துல தான் அனுபவித்தவாறு நமக்கு புரியும்படியாக அருளி செய்கிறார் ஆழ்வான். ஆழ்வானுடைய அனுகிரகமும் சுவாமியினுடைய அனுகிரகமும் தேவை பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு வேணும் என்று பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாஸ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.